சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் அரிப்பு பாதிப்புக்காக அருகிலிருந்து மருந்து விற்கும் கடையில் ஊசி போட்டவர் திடீரென மயக்கம் ஏற்பட்டு மரணமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் வசிப்பவர் 52 வயதுள்ள விவசாயி சின்னப்பன். இவருக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டதால் வெள்ளாளப்பட்டியில் உள்ள தனியார் மருந்து விற்பனை கடைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். மருந்து விற்பனை கடையில் பணியில் இருந்த பூபதி என்பவர் சின்னப்பனுக்கு உடல் அரிப்புக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 2 ஊசிகளை செலுத்தியுள்ளார். ஊசி போட்ட சில வினாடிகளில் சின்னப்பனுக்கு மயக்கம் ஏற்படவே உடனே அருகில் உள்ளவர்கள் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து முதலுதவி சிகிச்சை அளிக்க முயன்றுள்ளனர். ஆனால் மயக்கத்திலேயே சின்னப்பன் உயிரிழந்தது தெரிய வந்தது. எங்க அப்பா ஒரு 6 மணி இருக்கும் பிச்சிக்குன்னு சொல்லி சொன்னிச்சு. பிச்சிக்குன்னு சொல்லவும் மெடிக்கல்ல கூட்டு வந்து ஊசி போட்டோம். 2 ஊசி போட்டோம். 2 ஊசி போட்ட உடனே அப்பா மயக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துச்சு. வெள்ளாளப்பட்டியில் தனியார் மருந்து விற்பனை கடையில் முறையாக மருத்துவம் படிக்காத நபர் சின்னப்பனுக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளித்ததே அவர் உயிரிழக்க காரணம் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடல் அரிப்புக்காக சிகிச்சை பெறச் சென்றவர் ஊசி போட்டதும் மயங்கி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குறிப்பிட்ட தனியார் மருந்து விற்பனை கடை முன் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. இதனால் வாழப்பாடி கருமந்துறை நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த ஏத்தாப்பூர் காவல் நிலைய போலீசார் சின்னப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முறையாக மருத்துவம் படிக்காத பூபதி மெடிக்கல் ஸ்டோர் நடத்தி வருவதுடன் வெள்ளாளப்பட்டி சுற்றுவட்டார மக்களுக்கு சிகிச்சையும் அளித்து வந்ததாக கிராம மக்கள் புகார் கூறியுள்ளனர். இதுபோன்று அடிக்கடி மரணம் நிகழ்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடல் அரிப்புன்னு சொல்லிட்டு ஊசி போட வந்திருக்காங்க சார். ஊசி போட வரும்பொழுது மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, ஊசி போட்டிருக்காரு. ஊசி போட்டு வாசலில் கூட தாண்டலைங்க சார், மயக்கம் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். மயக்கம் வந்தோடனே இறந்துருக்காரு. சரி, வீட்டுக்காரங்களாம் வந்து மயக்கத்தை தான் இருக்காருன்னு சொல்லி 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். அவங்க வந்து சொன்ன தான் தெரியுது நோயாளி வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டுங்க சார். இது இறந்த உடனே தெரிஞ்ச உடனே கடைக்காரங்க என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பூபதிங்கிற ஒரு செக்கிடிப்பட்டிக்காரர் வந்து கடையை சதிப்பிட்டு ஒரு வண்டி நிறுத்திட்டு ஆள் ஓடிதாங்க சார். ஊருக்காரங்களாம் இங்கே தேடி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கலைங்க சார். அவர் பேர் பூபதிங்க சார். அவருக்கு வயசு வந்து 35-40 இருக்குங்க சார். ஏற்கனவே அவர் வந்து ஒருத்தர் ஊசி போட்டு அதே மாதிரி எங்கூருக்காரரே தாங்க சார் அவர் இறந்துட்டாருங்க சார். இது போன்ற போலி மருத்துவர்களை பிடிச்சிக்கங்க சார். இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க சார். சின்னப்பன் உயிரிழந்தது குறித்து அறிந்த பூபதி மருந்து கடையை பூட்டிவிட்டு தலைமறைவாக்கிவிட்டார். சின்னப்பன் மரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியர், ஏத்தாப்பூர் போலீசார், மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் மருந்து விற்பனை கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊசி செலுத்திய மருந்துகள் உள்ளிட்டவைகளை கைப்பற்றினர். மேலும் முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் மருந்து விற்பனை கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பூபதியை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். உடல் அரிப்புக்காக ஊசி போட்டு கொண்டவர் திடீரென மயக்கம் ஏற்பட்டு மரணமடைந்த சம்பவம் வாழப்பாடி சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.